ஸ்ரீசங்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதனம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கறத பார்க்கலாம் வாங்கோ தை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்பிரை பிரதமை திதி இரவு ஒரு மணி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிரை திவித்திய திதி அப்படிங்கிறது வந்துடுறது நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருவோண நட்சத்திரம் என்பது நாளைய தினம் காலை ஆறு மணி இருபது நிமிஷம் வரைக்குமே இருக்கு அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுது இந்த நாள் முழுவதும் ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கிம்ஸ் துக்னம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே இன்றைக்கு இஷ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா அந்த இஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் யாகாதி கிரியைகளை செய்து கொண்டு வருபவர்களுக்கு ஒரு உரிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது சிரவண விரதம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா திருவோண நட்சத்திரம் இன்றைய அல்லவா அதனால பெருமாளை நினைச்சு திருவோண விரதம் அப்படிங்கிற விரதத்தை மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இது போக இன்றைக்கி மாக சுத்த பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா அதாவது சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய மாக மாதத்தினுடைய துவக்க நாள்

இன்றைய தினம் பிரதமை திதியாகவும் இருக்கிறது இது போக நட்சத்திர அவமாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்றைய தினத்திலே இணைவதால் சுப நிகழ்ச்சிகளை துவக்க வேண்டியதில்லை இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சட்டநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அதாவது அவருடைய கேள்வி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்பவருக்கு கர்மா செய்யும் அதிகாரம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அவருக்கான நேரடியாக பதிலை சொல்ல வேண்டும் என்றால் வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய பெற்றோருக்கு கர்மா செய்கின்ற அதிகாரம் என்பது நிச்சயமாக உண்டு அதிகாரம் என்று சொல்வதை விட இந்த கர்மாங்கிற வார்த்தைக்கு கடமை அப்படின்னு பேர் இந்த கடமையை அவர் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்திலே அவர் எந்த முறையின்படி செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் அங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட இனத்தை ஒவ்வொரு வகையான சம்பிரதாயம் என்பது உண்டு என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு தர்மத்திற்கு என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு வைசியருக்கு என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு மற்றும் இதர பிரிவினர்களுக்கு சம்பிரதாயம் உண்டு அவரவர்களுக்குரிய குல தர்மத்தின்படி அவரவர்கள் கர்மா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமானது தெளிவாகவே சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறது கர்மா என்பதை இந்த பிள்ளையானவன் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவன் எந்த முறையின்படி செய்வான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கென்றே ஒரு ஸ்லோகபூர்வமான அந்த ஸ்லோகத்தை சொல்லி செய்ய வேண்டிய விதிமுறை என்பதை நம்முடைய முன்னோர்கள் வகுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த முறையின்படி செய்ய வேண்டியது அதாவது இவனுடைய பெற்றோர் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே இவன் வந்து ஒரு அந்தனர் பிரிவை சார்ந்த

சில பேர் பார்த்தோம்னா நீங்கள் வந்து வெறும் ஜாதியை மட்டும் கேட்டிருக்கீள் அந்த பெண்ணிற்காக இந்த பையனே தன்னுடைய மதத்தினை மாற்றி கொண்டு கூட திருமணத்தை செய்து கொண்டிருப்பான் அவ்வாறு அவன் மதம் மாறி திருமணம் செய்து கொண்டால் கூட அவனுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது அவனுக்கு நிச்சயமாக உண்டு அவன் எந்த மதத்தினை பின்பற்றி கொண்டிருக்கிறானோ எந்த தர்மத்தினை பின்பற்றி கொண்டிருக்கிறானோ அந்த தர்ம முறையின்படி அவனுடைய பெற்றோர்களுக்கு அவன் கர்மாவினை செய்ய வேண்டியது இங்கே நமக்கு ஒரு சந்தேகம்கிறது வரலாம் இந்த பெட் பெற்றோர்கள் அவன் கலப்பு திருமணம் செய்து கொண்டு விட்டதால் அவனை இவர்களுடைய குடும்பத்திலேயே சேர்த்துக்கல அவனை வந்து கிட்டையே சேர்க்கல அப்படின்னும் பொழுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கூட நிச்சயமாக அவனுக்கு அந்த விதியானது அவனை விட்டு விலகாது அவன் அந்த கர்மாவினை செய்துதான் வேண்டும் அவன் எந்த மதத்தை பின்பற்றுகிறானோ அந்த மதத்தின் அடிப்படையிலே அவன் அந்த கர்மாவினை செய்ய வேண்டியது எல்லாருடைய சமுதாயத்திலேயுமே அந்த முன்னோர்களுக்குரிய கடன் என்பது கண்டிப்பாக உண்டு இல்லையா அவர்கள் ஒரு வழிபாடு என்ற முறையை வைத்திருப்பார்கள் அந்த முறையின்படி இவன் செய்துதான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் இவனுடைய கர்மாவானது நிச்சயமாக தொலையாது அதே நேரத்தில் இந்த பெற்றோர்களுக்குன்னு ஒரு மனசுங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா அந்தராத்மாங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா அது எப்படி இதை ஏற்றுக்கும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி இவர்கள் கவலை பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இவர்களுக்குரிய ஆகாரமானது இறைவன் கண்டிப்பாக இவர்களுக்கு சேர்த்து விடுவார் ஏதோ ஒரு உணவானது இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக வந்து இறந்த பிற்பாடு இவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் அவர்களுக்கான தெளிவான பதில் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய திருவருளினாலே சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்